जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा, हर हर शंकरा, जय जय शंकरा। ओम गुरुभ्यो नमः। नमस्ते सुब्रतम कांचीपीठम समर्पितं जगन्नाथेशं కాంచీం జగతం వసతి అపారకరణ సిద్ధం జ్ఞాన శాస్త్రం శ్రీ చంద్రశేఖరం పరమాన కలిగదేవం కంచమని జీవిత చంపతే మహాపతి భక్తులు కేర్పితే కుట్టుకుంటు మనవుగా ఒవ్వొరాలు ఒక అనుభవం ఒక తలపు గర్భంతోడ తలపు ఉన్న పాత అతిశయమా ఇరుకు పొరామయాము ఇరుకు కాశీల ఇంది ఒక వేద విద్వాన్ వందారు అన్నికి కాంచీపురతల మహాపరివారం ఉందా కూడవే ఒక ఏడు శిష్యుల కూటను వందారు வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்தார். இந்த உடனே உடனே கேட்டார், என்ன இந்த பக்கம் வந்திருக்க, ஏதாவது விசேஷம் அப்படின்னு கேட்டார். பெரியவா சிரிச்சுட்டு கேட்டேன்னா, பரமேஸ்வரனுக்கு தெரியும் அவர் எதுக்கு வந்திருக்கார் அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு பகவத்கீதையில் ஒரு சந்தேகம், அதை பெரியவா கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணி போகலான்னு வந்தேன் அப்படின்னாரு. ஓஹோ, என்ன இந்த பக்கம் அதிசயமாக வந்திருக்கேன்னு பார்த்தேன். உனக்கு பகவத்கீதையில் ஒரு சந்தேகம் தானா அப்படின்னு கேட்டார். ஆமாம். ஓஹோ, அங்கே இருக்கவெல்லாம் பார்த்து சொன்னா பெரியவா, எனக்கு பகவத்கீதை படிக்கும்போது வாசிக்கும்போது ஒவ்வொருத்தரையுமே ஏதாவது ஒன்று ரெண்டு சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்குது. நிறைய வாட்டி வாசித்து பார்த்துட்டேன், சந்தேகங்கள் ஏறிண்டே போகிறதை தவிர நிவர்த்தி கிடைக்கல. இங்கே பாருடா, ரொம்ப அதிசயமாக இருக்கு, இவருக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான்றார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து, ஸ்ரீகண்டா பாலு இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டார். ஸ்ரீகண்டா வேதபுரி வா வா, எல்லோரும் வாங்கோ, இங்கே வாங்கோ, ரொம்ப அதிசயமாக இருக்குது, எனக்கு ஏகப்பட்ட சந்தேகமாக இருக்குது பகவத்கீதையில், இந்த பண்டிதருக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் இருக்கார், அதை நிவர்த்தி பண்ணின்னு போகலான்னு எங்கிட்ட வந்தார். எனக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியலையே, அதனால் இந்த லோகத்திலேயே பகவத்கீதையில் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கவர் இவர் உத்தரவாக தான் இருக்கார். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் இவரை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கன்னார். அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்னடாது, மகாபிரிவாரை வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டு மகாபிரிவாரை மடக்கி அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அங்கேருந்து ஒரு இது பெற்று யுக்தியோடு வந்திருக்கார். அங்கேருந்து கிளம்பி சிஷியர்களும் கூப்பிட்டு வந்திருக்கார். அவளுக்கெல்லாம் சொல்லியிருக்கார், மகாபிரியோட விட எனக்கு தான் இந்த பகவத்கீதையில் ரொம்ப பாண்டித்தம் இருக்குது, இந்த குறிப்பிட்ட இதை கேட்டால் மகாபிரியோடு தெரியாது முடிப்பார், அவருக்கு தெரியாது, இருக்கு பதில் சொல்ல தெரியாது, நான் வேணால் உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன், நீங்கள் வாங்கணுன்னா கூட்டின்னு வந்திருக்காரு. இப்போ பெரியவா வந்து மடக்கிட்டார்ல, மகாபிரியோ சொன்னார், நானும் பகவத்கீதையை படிச்சிருக்கேன், ஒவ்வொரு தடவை படிக்கும்போது எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கும், அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது, ஒரு தடவை நிறைய வாட்டி படிச்சுட்டேன், ஆனால் சந்தேகங்கள் எரிண்டே போகிறதே தவிர குறையில, ஆனால் நீ அந்த பகவத்கீதை முழுக்க படித்து அதில் ஒரே ஒரு சந்தேகம் தான் சொல்கிறியே, அப்போ உனக்கு ஏகப்பட்ட ஞானம் இருக்குது, அதனால்தான் உன்னை இவாளெல்லாம் பிரதட்சிணம் உன்னை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. அவள்லாம் நமஸ்காரம் பண்ண போனார். போனால் அவள்லாம் ஆரம்பித்தா வேணாம் வேணாம் வேணான்னார் அந்த பண்டிதர். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி கீழே வந்தார். கீழே வந்தார், நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்தார். எழுந்துட்டு அப்படியே ஸ்லோவாக நைஸாக அப்படியே வந்து கிளம்பி ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே போயிட்டார் வெளியில். உடனே பெரியவா அங்கே இருக்கவா கிட்டலாம் ஒரு சின்ன பிரசங்கம் மாதிரி சொன்னார். இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது படிக்க படிக்க நம்மளுக்கு நல்ல ஒரு ஞானம் உண்டாகும். ஆனால் அதில் இந்த பண்டிதர் ஏதோ அவர் ஒரு உத்தியோடு தான் இங்கே வந்திருக்கார், அவருக்கு நிஜமாக சந்தேகம் இல்லை, ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சந்தேகத்தை கேள்விக்கு பதில் எங்கிட்ட கிடைக்கிறதா, எனக்கு அதுக்கு தெரியுமா, எனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படிங்கன்னு என்னை சோதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கார். ஆனால் அவர் இப்போ கிளம்பி போயிட்டாரே, அவர் கேட்ட கேள்வி கேட்டிருந்தார்னா அவருக்கு விடை தெரிஞ்சிருக்கோம், எனக்கு தெரியுமா தெரியலையான்னு. அது கூட அவர் நிற்கலையே, ஓடி போயிட்டார். பக்கத்தில் இருக்க எல்லோரும் சிரிச்சுண்டா, நான் வயன் இருக்க போகிறார், எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறதே
பகவத்கீதைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானான நம்ம மகாபிரிவா தான் அங்கே எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கார். அப்படி ஒரு வேளை இருந்திருந்தாலும் மகாபிரிவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால் அவர் இன்னும் அவருக்கு அவரோட மானம் போயிருக்கும் அந்த பண்டிதருக்கு. நல்ல காலம் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்து மற்ற பேர் இதற்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு அவமானம் வரவானாம் நினச்சிருக்கலாம் மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். அதனால் அவர் அதோடு விட்டு அமுச்சு விட்டுட்டார். இல்லைன்னா அவரை நிறுத்தி எல்லாத்துக்குமே ஏதாவது கேள்வி கேட்டு அவரை பண்டிதரை முழிக்க வச்சிருக்கலாம். ஆனால் பண்ணவானாம்னு மகாபிரிவா நினச்சதுனால அதோட விட்டுட்டார். அவர் கிளம்பி போயிட்டார். இதுதான் நடந்ததுக்கும் உண்மை. ஜெய் ஜெயசங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமீச்சரணம் மகாபிரிவா பாதமீச்சரணம்.